சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் நாளிதழ்கள் நேரத்தோடு இணைந்து இருக்கின்றோம். கோகுலன், தினக்குரலில் இருந்து மேலதிக செய்தி. தினக்குரல்: வடக்கில் புகைப்பொருள் பாவனை கடந்த இரு வருடங்களில் குறைவு. கலாணி பல்கலைக்கழக மருத்துவ விட விரிவுரையாளர் மனிஜ பெரேரா தெரிவிப்பின்ற செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கிலே புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருக்கிறதாகவும் அங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே குறிப்பிட போனால் இப்போது இந்த வீதியோரங்களில் புகைப்பது வந்து மிகவும் குறைவாக காணப்படுகிறது. நாங்கள் ஆரம்ப காலங்களில் குறிப்பாக ஒரு 10-15 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அங்கே வீதிகளில் புகைப்பிடிப்பவர்கள் புகைத்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போது அது கணிசமான அளவு குறைந்திருக்கும். குறைகிறதன்மை அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டினூடாக இவ்வாறு புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருக்குமான தெரியவில்லை. கலாணி பல்கலைக்கழக மருத்துவ விட விரிவுரையாளர் மனிஜ பெரேரா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். மகிந்த ராஜபக்ச ஆட்சியில் மோசடி, கோத்தா விரைவில் கைதாகலாம், அரசியல் வட்டாரங்களில் உறுதி என்று செய்யக்கூடிய செய்தி என்று வழியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மோசடியான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக அடுத்த சில வாரங்களுக்குள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படக்கூடும் என என்பதை அரசியல் வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. டிஏ ராஜபக்ச நூதன சாலையை நிர்மாணிப்பதற்காக இலங்கை காணி சீர்திருத்த அபிவிருத்தி கூட்டு தாமனத்திடம் இருந்து 90 மில்லியன் ரூபாவை கோத்தபாய ராஜபக்ச மோசடியாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டே இந்த கைது இடம்பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான விடயம் சொல்லுங்க, பொது எதிரணியான மகிந்த ராஜபக்ச அணி தற்போது தேர்தலுக்கு தேர்தல் களத்திலே தயாராகி வருகிறது. இந்த நிலையிலே இவ்வாறான ஒரு விடயம் வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் என அதுக்கும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. வட்டாரங்களிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆகவே தற்பொழுது இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் எவ்வகையாவது தாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்திலே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தின் நிலை எடுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்களை கொண்டு வரும்போது அங்கே ஒரு சிக்கல் நிலை தோன்றும். அந்த கட்சியில் ஒரு சிக்கல் நிலை தோன்றி ஒரு தளம்பல் நிலை ஏற்படுகின்ற பட்சத்திலே வெற்றிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட இதை எதிர்பார்க்கிறோம். பார்க்க வேண்டும். மகிந்த ராஜபக்ச ஆட்சியில் மோசடி என்று தலைவராகி இருக்கிறது. ஏனெனில் மகிந்த ராஜபக்ச அணியினர் இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தை எப்படியாவது ஆட்சியிலிருந்து கவிழ்க்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்கின்ற முனைப்பிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஆளும் தரப்பும் வந்து எவ்வாறாவது எதிரணியை குற்றச்சாட்டுகளில் நிரூபித்து இந்த தேர்தலில் தலைவர முடியாமல் நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலும் இருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஏனெனில் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு மிகவும் ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. பொது எதிரணி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. பிணைமுறை மோசடி விவகாரம் தொடர்பான கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு தொடர்பாக கூட காட்டமான கருத்துக்களை நாம் வெளியாகி வருகின்ற நிலையில் இவர்கள் மகிந்த ராஜபக்ச அணியினுடைய கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக இப்போது இருக்கின்ற அரசாங்கம் அலசி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தேர்தல் தொடர்பாகவே இந்த முனைப்புகள் இடம்பெறுவதாக நாங்கள் கருதி கொள்ளக்கூடிய ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஜிந்தோட்டை போன்று மேலும் பல சம்பவங்கள் இடம்பெறலாம், பொதுபல சேனா எச்சரிக்கை என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கிறோம். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள இனவாத நிலைமை தொடர்பாக இருந்தால் ஜிந்தோட்டை போன்று மேலும் பல சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கலாம் என எச்சரித்துள்ள பொதுபல சேனா தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் அடிப்படைவாதிகளின் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் குழுவொன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே ஜிந்தோட்டை சம்பவமானது முஸ்லீம் மக்கள், அதாவது முஸ்லீம் மக்கள் தாக்கப்பட்ட சம்பவமாகவே நாங்கள் பார்க்க முடியும். இந்த சம்பவத்திலே பொதுபல சேனாவும் இங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளது. பல சம்பவங்கள் இடம்பெறலாம் என்று சொல்லி, ஆனால் அங்கே தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. சிங்கள இளைஞர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் இதில் ஒரு விடயம் வந்து இரண்டு குழுக்களுக்கிடையான மோதலாகவும் அங்கே கருதப்பட்டது. இந்த விடயத்திலேயே பொதுபல சேனா இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 200 மில்லியன் ரூபாவுக்கு நடந்தது என்ன என்று இங்கே கேள்விக்குறியோடு செய்தி வெளியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மகிந்த ஆட்சியின் போது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிக்காக தனியார் நிறுவனம் ஒன்றின் பெயரில் வங்கிக் கணக்கு ஒன்று திறக்கப்பட்டு இந்த கணக்கினூடாக 200 மில்லியன் ரூபாய் அரசு நிதி சேமிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைக்கு அந்த கணக்கும் இல்லை, அந்த கணக்கில் இருந்த பணமும் இல்லை. எனவே பணத்திற்கு என்ன நடந்தது என்பது இங்கே கேள்விக்குறியாக வெளியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த செய்தி 7-ஆம் பக்கத்தை நோக்கி தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 200 மில்லியன் ரூபாய்க்கு என்ன நடந்தது என்று ஆணைக்குழுவுக்கு நியமித்து விசாரணை செய்ய வேண்டும் என அரசு தொழில் முயற்சிகள் அமைச்சர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மூல விலைக்கான வினா நேரத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்
நலிந்த ஜேதிஸ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது நலிந்த ஜேதிஸ எம்பி கேள்வி எழுப்பும் போது, பொதுநலவாய விளையாட்டு போட்டி ஏற்பாட்டுக்கு இலங்கை வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு ஒன்று போடப்பட்டு வந்ததா? அது யாரால் போடப்பட்டது? அது மட்டுமில்லாமல் அது ஆரம்பிக்கப்பட்ட தேதியை கூற முடியுமா? அந்த கணக்கிற்கு அரச நிதி மற்றும் கொடைகள் எவ்வளவு வரவு வைக்கப்பட்டுள்ளது? தற்போது கணக்கு அந்த கணக்கில் உள்ள சேமிப்பில் உள்ள தொகை எவ்வளவு என்பதை அறிவிப்பாரா என்றார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்காகவே இதனுடைய தொடர்ச்சியாகவே அங்கே ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. 200 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கணையோடு அந்த செய்தி வழியாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதை போன்று உதயன் நாளிதழுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதிய அரசமைப்பை உருவாக்குவதில் இனவாதத்துக்கு அடிபணியாமல் 225 எம்பிகளும் ஒத்துழையுங்கள். ராஜாங்க அமைச்சர் டிலான் உருக்கம் என்றொரு தலைப்பிலே செய்தி இருக்கிறது. இனவாதத்துக்கு அடிபணியாமல் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து புதிய அரசமைப்பை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா நாடாளுமன்றத்திலே வேண்டுகோள் விடுத்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டுவாறு தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் ஒருவரை ஒருவர் திருடன் என்று கூறுவது வழக்கமாகிவிட்டது. தற்போது சபாநாயகரை மாண்புமிகு என்ற மதிப்புடன் பேசுவதையும் காண முடியாமல் உள்ளது. இதற்கு சபையில் உள்ள ஒவ்வொருவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் டிலான் தன்னுடைய கருத்துக்களை சொல்கின்றார் என்று இங்கே பிரதானமான தலைப்புச் செய்தி உதயன் நாளிதழுடையது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் நாளிதழுடைய பிரதான தலைப்புச் செய்திக்கு மேலே, கிந்தோட்டை போல மேலும் பல நடக்கக்கூடும், முஸ்லிம் தலைவர்களுக்கு விரைவில் சாப்பாடு தயார், உருமுகிறது பொது பிரச்சனை. என்ன துவை சக்கிறது, விரைவில் சாப்பாடு தயார்னு நான் பார்த்தேன், பிரியாணி என்ன கொடுக்க போகிறாங்களா வந்து. ஆனால் அந்த அடிதடியே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முஸ்லீம்கள் அடிப்படைவாதத்தை கைவிடாவிட்டால் கிந்தோட்டை வன்முறை போன்று நாட்டில் மேலும் பல சம்பவங்கள் அரங்கேறக்கூடும். அத்துடன் முஸ்லீம் அரசியல் பிரமுகர்களுக்கான சாப்பாடும் தயாராக இருக்கிறது. இவ்வாறு பொது பலசீன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகூட அத்தே ஞானசார தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதிலே வந்து தினக்குறளில் இந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம் முன்பதாக. அதிலே வந்து அவர் வந்து சில விடயங்களை தெரிவித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் உதயன் பத்திரிகையில் வித்தியாசமான அந்த செய்தி வழியாக இருக்கிறது. சாப்பாடு சாப்பாடு என்றெல்லாம் போட் போடுவாங்க தெரியுமா, சாப்பாடு தான். நான் நேற்று கோகுலன் வீதியால் பயணிக்கும் போது ஒரு விளம்பர உத்திய கண்டன், சாப்பாடு 100 ரூபாய். நான் உள்ளுக்குள்ள செய்யப்பா, இறைச்சி சாப்பாடு 100 ரூபாயா, மீன் சாப்பாடு 100 ரூபாய் இருக்குமா, மிளகறி சாப்பாடு 100 ரூபாய் இருக்குமா, கடையில் இறங்கி கேட்கையில் என்னுள்ளேயே ஒரு யோசனை அப்படியே மோட்டார் சைக்கிள் பயணிக்கிற நேரங்களே போய்கொண்டிருக்கு. அந்த விளம்பர உத்தி, சாப்பாடு தயார் 100 ரூபாய் என்று போடப்பட்டது. அதே மாதிரி பாருங்க, இங்க சாப்பாடு தயார். அதே போலத்தான் இந்த இது வந்து ஒரு முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு ஆத்திரத்தை ஒரு செய்தியாக கூட நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக என்ன சொல்றீங்க நீங்க, இது ஒரு ஆத்திரத்தை. முஸ்லீம் தலைவர்களுக்கு விரைவில் சாப்பாடு தயார்னு சொன்னால் அது ஒரு இல்லை, நாங்கள் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இப்போ உங்களுக்கு சம்பவங்கள்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். விரைவில் உங்களுக்கு நடக்கும் பூசை. அவ்வாறு பொதுபல சேனா தெரிவித்துள்ளதை இங்கே உதய நாளில் அந்த செய்தியாக வணங்கியிருக்கிறது. ஆனால் தினக்குறள் நாடுதில்லை அவ்வாறாக இல்லை. ஆனாலும் சம்பவங்கள் நடக்கலாம், எதிர்காலத்தில் எச்சரித்துள்ளதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே மறுபக்கத்திலே பார்ப்போமாக இருந்தால், இந்த பொது பலசேனா என்கின்ற அந்த கட்சியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இங்கே முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டும்தான் இவர்கள் இங்கே தங்களுடைய அந்த இனத்துவேசமான கருத்துக்களை விதைக்கின்றார்கள் இல்லை. கடந்த பல காலங்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கடந்த பல வரலாறுகளை இப்போது அவர்களுடைய செயற்பாடு தொடர்ச்சியாக பல வரலாறுகளை பார்ப்போமாக இருந்தால், தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் தமிழ் மக்கள் மொழியை பார்ப்போமாக தமிழைத்தான் அவர்கள் வார்த்தைகளாக பிரயோகிக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் மத்தியிலே பாரிய அளவிலான இனக்குரோதத்தை அவர்கள் அங்கே தோற்றுவித்தார்கள். இதனால் முருகநிலை வந்தது. இவர்கள் தொடர்ச்சியாக எதிர்கருத்துக்களை வெளியிடுவதில் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது, அரசாங்கம் வந்து இவர்களுக்கு தான் தங்களுடைய அரசியலை நடத்துகிறதா, அதாவது இவர்களுடைய ஆதிக்கத்தின்கள் தான் இயங்குகிறதா, அரசியல் அதிகாரம் முழுக்க பொதுபல சேனா போன்ற இந்த கேள்வியெல்லாம் வளர்ந்திருந்தது. அவ்வாறு இவர்களுடைய கருத்துக்கள் இப்போது ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு கூட தாக்குதல் நடத்தி இந்த செய்தியை பார்த்திருந்தோம். அந்த பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த, அதாவது மிகவும் கஷ்டப்பட்டு தங்களுடைய கைகளிலே ஒன்றும் இல்லாமல், ஒன்று மட்டும், உயிர் மட்டும்தான் மிகுதி என்கின்ற வகையிலே தஞ்சம் தேடி வந்திருந்தார்கள். அந்த மக்களும் அங்கே அமைவிடம் அங்கே இருக்கிறது தேடி இவர்களை போன்றவர்கள் அங்கே
அந்த இன துவேசமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தி கற்களால் அவர்கள் இருந்த வீடுகளில் அமர்ந்து அந்த குழந்தைகளை கை குழந்தைகளோடு அவர்கள் நிற்கதியாக அவர்கள் வேறொரு இருப்பிடத்தை கொண்டு போய் பாதுகாப்பாக இருப்பிடமாக ஒரு இடப்பத்தை கொண்டு போய் அவர்களை அமர்த்தி இவ்வகையான நிகழ்வுகள் எல்லாம் இறங்கறியதை பார்க்கின்றோம். இதற்கு முற்றும் முழுதாக அங்கே காரணிகள் யார் என்று பார்ப்புமாக இருந்தால் இந்த பொது பரிசனா போன்ற இதர கட்சிகளை சார்ந்த அங்கே பௌத்த துறவிமார்கள் அவர்களால் முன்னுக்கு முதன்மையாக நின்று அந்த ஆத்திரமூட்டுகின்ற இனத்துவேசமான கருத்துக்களை வெளியிட்டாங்க, காணொலிகள் எல்லாம் வெளிவந்திருந்தது. உண்மையிலேயே புத்த பிரானுடைய கொள்கைகளை பின்பற்றி எறும்பை கூடையாம் சொல்லுவார்கள், எறும்பை கூட நசுக்க மாட்டேங்க, அந்த கொல்லக்கூடாது, அந்த தர்மம் இருக்கிறது அங்கே பௌத்த மதத்தில். அவர் ஒரு அரசனாக இருந்தவர், அவர் முற்றும் துறந்து அரசமர நிழலிலே வந்து அவர் வந்து ஞானம் பெற்றிருந்தவர், போதிமரத்திலே ஞானம் பெற்றவராக இருக்கிறார். அவ்வாறான ஒரு இதில் இருந்து அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வருகின்ற இந்த காவியுடைய தரித்த இந்த பீடாதிபதிகள் அதாவது பொதுபிளசனா போன்றவர்கள் இவ்வாறான கருத்தை தெரிவித்து வருவது மிகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, கவலை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, விசனத்தை ஏற்படுத்துகிறது, குரோதத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதில் வந்து இவர்களுடைய கருத்தை வந்து இவர்களுடைய கருத்து இவ்வாறாக தான் கடந்த தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் முஸ்லீம் தலைவர்கள் இது தொடர்பாக அமைதி காக்க வேண்டும் என்பது இல்லை, அவர்கள் அவர்கள் இவ்வகையான கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை எல்லாம் இங்கே தெரிவிக்கவில்லை. இருந்தால் இங்கே செய்தியாக பார்ப்போம், பொது பேரசினா அவருடைய கருத்துக்கு முஸ்லீம் தலைவர்கள் சாட்டை பதிலடி செய்திகள் ஒன்று கணக்கில் எடுக்காத தன்மையாகவும் கூட இருக்கலாம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று. சரி பார்க்கலாம், இவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு இனி முஸ்லீம் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இனி ஏன் செய்திகளை பார்க்கலாம். நாட்டை தமிழன் ஆண்டிருந்தால் பௌத்த மக்களை காத்திருப்பான் இப்படி சொல்கின்றார் ஞானசார தேரர். அதையும் அவரும் அவர்தான் சொல்கிறான். ஓகே, அது பார்க்கலாம். தமிழ் நாட்டை ஆட்சி செய்திருந்தால் பௌத்த மக்களை சிறந்த வகையில் பாதுகாத்திருப்பான் இவ்வாறு பொது பரிசன அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலே நடைபெற்ற ஊடக மாநாட்டிலே தான் இது சிங்கள பெரும்பான்மையின தலைவர்களுக்கான சாட்டையடியாக அங்கே வழங்கப்பட்டுள்ளது. மறுபுறத்தில் பார்க்கலாம். சரி சரி சரி, என்றால் உங்களால் ஒன்றும் முடியல, முடியாததுக்கு அப்பால இங்கே அந்த பார்வையில் தமிழ் மக்களுக்கு என்ன சலுகைகள் எல்லாம் போச்சேருகிறதோ வகையிலையும் இருக்கு. அவருடைய இந்த சாட்டையடி எவ்வாறாக இருக்கிறார், தமிழர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார்கள், நீங்கள் சிங்கள மக்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளவில்லை. முக்கியமான கருத்து வந்து அப்படியும் கூட இருக்கலாம் கோவலர். சரி, அந்த செய்தி இவ்வாறு இருக்கிறது. உதய நாளிதழில் நீண்ட பல ஆண்டுகளின் பின்னர் வடக்கில் முழு எழுச்சியுடன் மாவீரர் வாரம் தொடக்கம் என்கின்ற வகையிலே இங்கேயும் ஒரு தாயானவர் மாவீரர்களுடைய நினைவுகளை மனதிலே நிலை நிறுத்தியவாறு நேற்றைய நாள் ஆரம்பமாக இருக்கிறது மாவீரர் வாரம். அதிலே அவர் தங்களுடைய பிள்ளைகளுடைய நினைவுகளை கண்ணீர் விட்டு அங்கே அழுதவாறு மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்ற புகைப்படம் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். மாவீரர் வாரத்தின் முதல் தொடக்க நாளிலே பெறப்பட்ட படமும் செய்தியுமாக அது இருக்கிறது. விக்கிக்கு எதிரான டெனிஸின் வழக்கு மீள விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் நேற்று அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகின்ற அதே நேரத்திலே நீதிமன்றிலிருந்து தப்பியோடி பிடிபட்ட ஆவா குழு தலைவனுக்கு 1.5 வருட கால சிறை. மெல்லாகம் நீதிவான் மன்றிலிருந்து தப்பியோடிய வாழ்வெட்டு குழு தலைவனான நிசா விக்டர் எனப்படும் சக்திவேல்நாதன் நிசாந்தனுக்கு 22 1.5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது மெல்லாகம் நீதிவான் மன்று என்று இங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய படமும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஆவா குழு தலைவன் இங்கே நிசாந்தன் சக்திவேல்நாதன் நிசாந்தனுடைய படம் தரப்பட்டுதான் இந்த செய்தி அவ்வாறு செல்வதை பார்க்கின்றோம். இதற்கு அடுத்ததாக கோகுலன், இதுவரையில் 100 பேர் கைது வாழ்வெட்டு கும்பல். வாழ்வெட்டு கும்பலின் கடைசி நபர் கைதாகும் வரை வேட்டை தொடரும் பிரதி போலீஸ் மா அதிபர் உறுதியோடு இருக்கின்றார். வாழ்வெட்டு கலாச்சாரங்கள்லாம் இவ்வளவு அரங்கறி இருக்கிறது. ஆகவே கடைசி வாழ்வெட்டு கும்பலில் இருக்கின்ற ஒரு நபரை பிடிக்க மட்டும் தங்களுடைய வேட்டை தொடரும் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் உறுதியோடு சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் இவருடைய உறுதி அங்கே நிலை பெறுமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்கலாம். இந்த கிந்தோட்டையில் 127 சம்பவங்கள் என்ற ஒரு செய்தி, தேர்தல் நடக்குமா முடிவு என்று தெரியும். உள்ளூராட்சி சபை தேர்தல் சொன்னதை போன்று ஜனவரி மாதம் நடக்குமா இல்லாவிட்டால் தேர்தலுடைய திகதி பிற்போடப்படுமா என்பது தொடர்பாக இன்று வர்த்தமானி அறிவித்தல் கிடைத்தால் அந்த செய்தியை நாங்களும் சொல்லலாம். ஒரு சிறிய விளம்பரம் செல்லலாம் கோலாம்.